ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைக்கலாம் சுவைக்கலாம். இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற காலியான எண்ணெய் கவர் வச்சு சூப்பரான ரீயூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த காலியான எண்ணெய் கவர் இவ்வளோ ஐடியாஸ்க்கு யூஸ் ஆகுதான்னு நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலியான எண்ணெய் கவரை வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் நிறைய நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்போவுமே எண்ணெய் பேக்கெட்டை ஒரு பக்கத்தில் மட்டும் கட் பண்ணி ஆயில் கண்டெய்னரில் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் பேக்கெட்டை சில சமயங்களில் தூக்கி போடுவோம். அது மாதிரி உடனேவே தூக்கி போடாமல் இது மாதிரி ஒரு டம்ளர் இல்லைன்னா நீளமான கப்பில் இது மாதிரி எண்ணெய் பேக்கெட்டை கவுத்தி வச்சுக்கோங்க. நம்ம வைக்கிற கப் இல்லைனா டம்ளரோட கடைசி வரைக்கும் எண்ணெய் பேக்கெட் போகாமல் பாதியிலே இது மாதிரி நிற்க மாதிரி ஒரு ஓரமாக சாய்ச்சி வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் ஃபுல்லாக இது மாதிரி வச்சுருங்க. இது மாதிரி வைக்கும் போது அந்த கவரில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்க எண்ணெய் கூட மொத்தமாக கலெக்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு சாம்பார் தாளிக்கிறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு ரெண்டு தோசை ஊற்றுற அளவுக்காச்சும் அந்த எண்ணெய் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் கிடச்சிருக்குன்னு. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கிடச்சிருக்கும். இந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட இருந்தோம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கவர் ஓப்பன் பண்ணி முடிச்சதும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எட்ஜில் மட்டும் நம்ம எண்ணெய் பேக்கெட் கட் பண்ணியிருந்தோம்ல, இப்போ அதை ஒன் சைட் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண எண்ணெய் பேக்கெட்டில் கூட உள்ளே கொஞ்சமாக எண்ணெய் இருக்கும். இந்த எண்ணெயும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல. சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசைஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சப்பாத்தி மாவு மேலே நம்ம எண்ணெய் தடவி வைப்போம்ல, அதுக்கு பதிலாக இந்த பேக்கெட்டுக்குள்ளேயே நம்ம அந்த சப்பாத்தி மாவை வச்சு வச்சிடலாம். வேலைக்கு போகிற லேடிஸ்லாம் நைட் சப்பாத்தி செய்கிறதுக்காக காலையிலே சில சமயங்களில் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி வச்சுட்டு போகும்போது சில சமயங்களில் கருத்து போயிடும். நம்ம இது மாதிரி எண்ணெய் கவரில் வச்சு பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகும்போது கொஞ்சம் கூட கருத்து போகாது. அந்த எண்ணெய் எல்லாமே அப்படியே சப்பாத்தி மாவில் ஒட்டி இருக்கும். நமக்கு ஈவினிங் வந்து பார்க்கும்போது ரொம்பவே சப்பாத்தி சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயங்களில் கலர் மாறாமையும் இருக்கும். இப்போ சப்பாத்தி மாவு எடுத்தாச்சு. இந்த பேக்கெட்டை இப்போ நம்ம 3 சைடு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கவரை நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி செய்யும் போது ஒரு 4-5 சப்பாத்தி வரைக்கும் நீங்கள் எண்ணெய் தடவ வேண்டிய அவசியமே இருக்காது, அப்படியே தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதே சமயம் நமக்கு சப்பாத்தி இந்த பேப்பர்லேருந்து எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக வரும். அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் கூட நான் ஷூட் பண்ணேன், சரியாக ரெக்கார்ட் ஆகிறதுனால நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ண முடியலை. இப்போ இந்த கவரை நம்ம இன்னும் கூட பல விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போலி தட்டும் போது, வடை செய்யும் போது, அதிரசம் செய்யும் போதெல்லாம் நமக்கு கரெக்டான ஷேப் கிடைக்காது. அது மாதிரி சமயங்களில் நம்ம பாலித்தின் கவர்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த எண்ணெய் கவரையே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வடைலாம் தட்டும் போது ஒரு பக்கம் வச்சுட்டு அதை அப்படியே ரவுண்ட் பண்ணி எடுத்து நீங்கள் எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கவரை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கவரை வச்சு எக்கச்சக்கமான ஐடியாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இது தெரிஞ்சால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எண்ணெய் கவரை கீழேயே போட மாட்டீங்க, இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான் கீழே போடுவீங்க. இது போல் நிறைய டிப்ஸ் வீடியோஸ், ரெசிபி வீடியோஸ்லாம் நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம கட் பண்ண சின்ன சின்ன கவரை வச்சு என்னென்ன ஐடியாஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம எல்லார் வீடுகளையும் ஏதாவது ஒரு இரும்பு பாத்திரம் இல்லைன்னா இரும்பு சாமான்கள் இருக்கும். அது மழை காலத்தில் சீக்கிரமாக துருப்பிடிச்சு போகிற மாதிரி இருக்கும். இதுக்காக நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி வைப்போம். அந்த எண்ணெயை நம்ம இந்த கவரில் இருக்க எண்ணெயை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி கத்தி, அருவாள் இல்லைன்னா கடாயெல்லாம் கூட, இரும்பு கடாயெல்லாம் வச்சுருப்போம்ல, அந்த கடாய் சீசனிங் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இந்த எண்ணெய் கவரில் இருக்க எண்ணெயை யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குதுன்னு. நீங்கள் இதை இப்படியே ஸ்டோர் பண்ணிட்டீங்க மழை காலம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். அதே போல் நம்ம வீட்டுகளில் கட்டிங் பிளேட், சுத்தியல் இது மாதிரி டூல் கிட்லாம் வச்சுருப்போம். அது மாதிரி இருக்கிற பொருட்களுக்கெல்லாம் கூட இந்த எண்ணெய் கவரில் இருக்க எண்ணெயவே அப்ளை பண்ணிவிடலாம். நம்ம கட்டிங் பிளேட்லாம் நம்ம அடிக்கடி எண்ணெய் தடவாமல் அப்படியே வச்சுட்டோன்னா அது அப்படியே டைட்டாகி நமக்கு தேவையான சமயத்தில் அவசரத்தில் அது யூஸ் பண்ண முடியாதபடிக்கு இருக்கும். நம்ம இது மாதிரி எண்ணெய் கவரை அப்பப்போ தேய்ச்சி வைக்கும் போது நமக்கு துருப்பிடிக்காமலும் இருக்கும், அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், எந்த ஜாமும் இருக்காது அதில். நீங்கள் டைலரிங் மிஷின்கெல்லாம் கூட எண்ணெய் தடவுறதுக்கு இந்த எண்ணெய் கவரையே யூஸ் பண்ணிக்கலாம். மழை காலத்துலலாம் நம்மக்கிட்ட இருக்கிற மர சாமான்களான மரக்கரண்டி இல்லை சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இது மாதிரி பொருட்களெல்லாம் வெள்ளை வெள்ளையாக ஃபங்கஸ் மாதிரி வந்துட்டுருக்கோம். அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த கவரோட ஒரு பகுதி எடுத்து இது மாதிரி தேய்ச்சி விடும்போது அதில் இருக்க எண்ணெய் மூலியமாக உங்களுக்கு அந்த ஃபங்கஸ்லாம் வராமல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு இந்த மரக்கரண்டி அதே மாதிரி புதுசு போல் பல பலன் இருக்கும். நம்மளோட ஜன்னல் கம்பிகளெல்லாம் நிறைய வெயில் படுறதுனாலும் இல்லை மழை தண்ணி படுறதுனாலையும் அங்கங்கே துருப்பிடிச்சு போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இந்த கம்பிகள் மேலே ஆயில் கவரை அப்ளை பண்ணி விடும்போது அதில் இருக்க எண்ணெய் மூலியமாக நமக்கு சீக்கிரம் துருப்பிடிக்காமல் இருக்கும். இந்த எண்ணெய் தடவன கம்பி மேலே மழை தண்ணி பட்டால் கூட ரொம்ப நேரம் அந்த தண்ணி அதுலேயே இல்லாமல் சீக்கிரமாக சொட்டிடும். எண்ணெய்க்கு அந்த தண்ணி இழுக்கிற அப்சர்வ் இல்லைல்ல, அதனால் சீக்கிரமாக சொட்டிடும். நம்மளுக்கு ஜன்னல் கம்பிகள்லாம் சீக்கிரத்தில் துருப்பிடிச்சு போகாது.
ஜன்னலோட கம்பிகளுக்கு மட்டும் இல்லாமல் ஜன்னல் நம்ம வெளியே ஓப்பன் பண்ணதும் போடுவோம் பாருங்க லாக்கு, அது மாதிரி இடங்களுக்கெல்லாம் கூட இந்த எண்ணெய் கவரை நீங்கள் அப்ளை பண்ணும்போது சீக்கிரத்தில் துருப்பிடிச்சு போகாது. அதே மாதிரி கேட் எல்லாம் கூட நம்மளுக்கு திறக்கிறதுக்கு டைட்டாக இருக்கு இல்லை துருப்பிடிச்சு போகிற மாதிரி இருக்குன்னா நம்ம எண்ணெய் கவர் அப்ளை பண்ணும்போது அதில் இருக்க எண்ணெய் மூலிமா நமக்கு சீக்கிரம் துருப்பிடிச்சு போகாது, திறக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இரும்பு பொருட்கள் பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எண்ணெய் அதிகமாக அப்ளை பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அதோட லைஃப் ரொம்ப நாளுக்கு வரும். கதவோட டோரில் இருக்க ஜாயிண்ட்லலாம் கூட சவுண்டு வர மாதிரி இருந்தால் இல்லை துருப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த எண்ணெய் கவரை அப்ளை பண்ணும்போது அதில் இருக்க எண்ணெய் மூலிமா நமக்கு துருவும் பிடிக்காது, சவுண்டும் கேட்காது. அதே போல் வீட்டில் இருக்க மர சாமான்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது கட்டில், பீரோ, சோஃபா எது இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் இந்த எண்ணெய் கவரை தொடச்சிட்டு அப்ளை பண்ணும்போது அது நமக்கு புதுசு போல் ஷைனிங்காக இருக்கும், பளபளன்னு இருக்கும். மரப்பொருட்கள் மேலே நம்ம வாங்கும் போது வார்னிஷ் அடிக்கிறதோடு சரி, அதுக்கப்புறம் நம்மளால் அடிக்கடி அதெல்லாம் செய்ய முடியாது. அது மாதிரி சமயங்களில் இது மாதிரி எண்ணெய் கவரை நம்ம அடிக்கடி தேய்க்கும் போது நமக்கு அதில் வர கரையான் அது மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். சீக்கிரத்தில் நமக்கு மர சாமான்கள் உதிர்ந்து போயிட்டு அந்த பூச்சி விழுற மாதிரி பிரச்சனை இல்லாமலும் இருக்கும். இந்த எண்ணெய் கவரை வச்சு அடுத்ததான் நம்ம ஷூக்கு இன்ஸ்டண்ட்டாக பாலிஷ் தான் போட போகிறோம். ஷூக்கு மட்டும் இல்லை, உங்ககிட்ட லெதர் சம்மந்தமான பொருட்களான லெதர் பெல்ட்டு, செப்பல், அதே மாதிரி பேகு, அதுக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த கவரை வச்சு பாலிஷ் பண்ணும்போது அந்த லெதர் பொருட்கள்லாம் ரொம்ப நாளைக்கு நமக்கு வரும், அதில் ஃபங்கஸ் அது மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. நம்ம நார்மலாக சைக்கிளுக்கு சைக்கிளோட செயின் அந்த வீலோட ஜாயிண்ட் இடத்துலலாம் எண்ணெய் விடுவோம், அது மாதிரி செய்கிறனால நமக்கு சைக்கிள் பெடல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு எண்ணெய் விட முடியாத டைமில் இந்த பேப்பரை வச்சு நீங்கள் அந்த செயின் அந்த பெடல் இருக்கிற ஜாயிண்ட்லலாம் தேய்ச்சி விடும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஸ்மூத் ஆகும், நமக்கு எண்ணெய் செலவும் ரொம்பவே கம்மியாகும். நம்ம மாதத்தில் மினிமம் 2-3 பக்கெட் எண்ணெயாச்சும் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி யூஸ் பண்ணும்போது உடனே இதை கட் பண்ணி இது மாதிரி நீங்கள் சைக்கிளை தேய்ச்சி விடும்போது நீங்கள் இதுக்குன்னு தனியாக எண்ணெய் விடணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதோட ஜாயிண்ட்லலாம் கூட இந்த கவரை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா இதில் இருக்க எண்ணெய் மூலிமா அது ரொம்பவே ஸ்மூத்தன் ஆகிடும். சைக்கிள் பெல்லெல்லாம் கூட சில சமயங்களில் நமக்கு அடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி சமயத்தில் கூட நீங்கள் இந்த கவரை வச்சு தேய்ச்சி விடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சைக்கிளுக்கு மட்டும் இல்லை, வண்டியோட ஸ்டாண்ட் அது மாதிரி இடம்லாம் அடிக்கடி தண்ணியில் எப்பயுமே பட்டுகிட்டே இருக்கும் சில சமயங்களில், அது மாதிரி இடத்துல கூட நீங்கள் இந்த கவரை வச்சு தேய்ச்சி விடும்போது சீக்கிரத்தில் துருப்பிடிக்காமல் இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த சின்ன எண்ணெய் கவரில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை இனிமேல் வேஸ்ட்டாக தூக்கி போடுவீங்களா என்ன? இவ்வளோ விஷயங்கள் நம்ம செஞ்சதுக்கப்புறம் இந்த எண்ணெய் கவரை நம்ம அப்படி அப்படியே தூக்கி போடாமல் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பேக் இல்லைன்னா ஒரு கேரி பேக்கில் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு நீங்கள் டஸ்ட்பினில் போடும்போது நமக்கு அது சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக மக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்து நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.